ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன். ஈவினிங் வந்து 5:15 ஆகுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் எழுந்திரிச்சேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். என்னோடய கார்டன் ஏரியா வந்து நான் அப்டேட்டே பண்ணலை. ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய செடி வந்து காஞ்சி போயிடுச்சு. அந்த கேபிலரி மெத்தடில் வந்து தண்ணி பக்கெட்டில் விட்டுட்டு ரோப் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா செடியிலையும் விட்டுட்டு தான் போனோம். பட் வெண்டைக்காய் செடி வச்சுருந்தேன், பச்சை மிளகா, அது எல்லாமே வாடி போயிடுச்சு. சுத்தமாக ஹோப்பே இல்லை. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து இந்த இன்டோர் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் சேவ் பண்ணேன். இதில் வந்து என்ன செடினே எனக்கு தெரியல. லைக் இதில் வந்து புதினா இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் அந்த புதினாலாம் எடுத்துகிட்ட பிறகு தண்ணி ஊற்றி மறுபடியும் வளர விட்டாக்கா வேறு ஏதோ செடி வளருது. என் பையன்தான் இப்போ டெய்லி தண்ணி ஊற்றுறான். அதுக்கு காலை எந்திரிச்சோடனே கேட்டு வரேன். அப்புறம் அவனும் வந்து ஏதோ கடுகு போட்டிருக்கான் பாருங்கள், ஏதோ ஒரு இது. ஸோ அதுவும் வளர்ந்துருக்கு செடியாக, ரெண்டு இதெல்லாம் போட்டிருக்கான். உடனே வளர்ந்துடும் இது ரெண்டுமே. ஸோ அவன் தான் தண்ணி ஊற்றுறான். கிளவுட்ஸ் தெரியுது அவங்க உங்களுக்கு. நம்ம பேப்பர்லாம் ட்ராயிங் வரையும்ல, அது மாதிரியே இருக்கு கிளவுட்ஸ். பிள்ளைங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட குவிக்காக டின்னர் மட்டும் முடிச்சிட்டோன்னாக்கா அதுக்கப்புறமா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அதனால் கடகடனா டின்னர் வேலையை முடிச்சுட்டு போகிறேன். இன்னைக்கு டின்னர் வந்து சிக்கன் சால் தான். ஸோ திங்ஸ் எல்லாமே எடுத்து மதியானமே ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பிளேட் க்யூட்டாக இருக்குல்ல, ஃபிஷ் பிளேட்டு. ஸோ மசாலாலாம் அதில் இருக்குது. ஒரு சிம்பிள் ஈஸி சால்னா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சால்னா ரெசிபி பண்ணுறதுக்காக காலையில் வந்து தேங்காய் தேடி அல்ல நலஞ்சேன். கொஞ்சம் ஏர்லியாக போய் தேடினேன், இங்கேயுமே தேங்காய் கிடைக்கல. திறந்து வச்சிருந்த ஒன்று ரெண்டு கடையில் கூட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால் வேறு வழியே இல்லாமல் டெசிக்கேட்டட் கோக்கனட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, எனக்கு எப்படியாவது என் சால்னா பண்ணிடணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக திருணை தேங்காய் ஃப்ரெஷ் கோக்கனட் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்காததுனால மட்டும் நான் வந்து டெசிக்கேட் கோக்கனட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ் கோக்கனட் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் வந்து ஒரு கடையில் சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இடையில வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா முள்ளு கோழி வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஈரல், அதுக்கப்புறமா கழுத்து பீஸு, இந்த எலும்பு பீஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து தனியாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி சால்னான்னா சூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், குழம்புலாம் போடாமல். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 1/2 தக்காளி, இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கோழி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ராய்லர் கோழி எடுக்கலை. இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கறதுனால நான் குக்கரில் வேக வைக்கிறேன். இதுவே நீங்கள் ப்ராய்லர் கோழி பண்ணிங்கனாக்கா நார்மல் ஓப்பன் ஃபயர்லேயே நீங்கள் செய்யலாம். நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் போடல, ஸோ அதனால் இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு விட கொஞ்சம் குறைவாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கூல்டவுன் ஆன பிறகு நம்ம இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். மசாலாவை வந்து நான் மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். லைட்டாக ஆறிச்சு, இன்னும் கம்ப்ளீட்டாக ஆறலை. லேசாக அந்த அதே சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதுலேயும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் இந்த புக்கு வந்து, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த புக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் டிசம்பர் ஃபுல்லாக இந்தியாவில் இருந்ததுனால என்னால் எந்த பேக்கிங்குமே பண்ண முடியல. ரொம்ப 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 பேக்கிங்கை நான் மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் போயிட்டு வந்த பிறகு தான் ஒரே ஒரு குக்கீஸ் மட்டும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ஹனி அண்ட் ஆல்மண்ட் கேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட ஆல்மண்ட் இல்லை. ஸோ இது மேலே ஜஸ்ட் தூவி மட்டும்தான் விட்டுருக்காங்க ஒரு டெக்கரேஷனுக்கு. அதுக்கு நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே கிடையாது. ஆனால் மைதா மாவு இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் நார்மல் வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ரெசிபி நான் பண்ணலை, இன்றைக்கி ஹாஃப் த ரெசிபி தான் பண்ணுறேன். ஸோ அதை உங்களுக்கு அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த மசாலாவை இதோட சேர்த்துருவோம். இப்போ ஸோ எல்லா மசாலாம் இதில் சேர்த்தாச்சு. கெட்டில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் அலசிட்டு சேர்த்துருங்க. இது இப்படியே ஒரு 10 to 15 minutes சிம்மர்லேயே கொதிக்கிட்டோம். ஸோ லேசாக கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி இன்றைக்கி நைட் வந்து இட்லி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த சால்னா பண்ணேன். பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா செம்ம. பரோட்டாவை பிச்சு போட்டு அது மேலே இந்த சால்னா ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 10 to 12 minutes கழித்து அந்த சால்னா வந்து அந்த பரோட்டாவில் நல்லா ஊறி, இப்போ எனக்கு சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுது, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் கிடைக்கிற சால்னா மாதிரியே இருக்கும். லோக்கல் கடையில், தட்டு கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த சால்னா இது. ஸோ நிறைய வேர்ஷன் இருக்குது சால்னாவில். சில நிறைய பேர் வந்து கசகசா போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. நான் இன்னும் நாளைக்கு அதையும் பண்ணி காமிக்கிறேன். மேலே வந்து கொத்தமல்லிலாம் எதுவும் போட தேவையில்லை. கருவேப்பிலை ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். டன் சால்னா. தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேக் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. முக்கியமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே கிடையாது. பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே பட்டர் வந்து பேக்கிங்க்கு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ரௌன் சுகர், நம்ம இந்தியாவிலே கிடைக்கிற இந்த அம்ரித் பிராண்ட் இருக்குல்ல, அது இங்கே லோக்கல் கடையில் கிடைச்சது, நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹனி, முட்டை, மாவு, லெமன் ஜூஸ். கேக் இன்னும் ரெடியாக இருக்குது. நான் ஹாஃப் த ரெசிபி பண்ணுறதுனால 6-inch கேக் பேன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பண்ணிடலாமா, குயிக்காக அந்த கேக்கை பண்ணிடலாம். இந்த கேக்கை நான் ஸ்டவ் டாப்பில் தான் நீங்கள் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஹனி சேர்த்துக்கோங்க, சுகர், பட்டர், அப்புறம் லெமன் ஜூஸ். இது வந்து பாயிலிங் பாயிண்ட்க்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட்டர் மெல்ட் ஆகி எல்லாம் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ லேசாக சூடானதும் நான் டக்குன்னு இறக்கிட்டேன். இதில் வந்து ஒரு முட்டையை நான் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு இந்த சூட்டில் அப்படியே எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் ஆகிடும். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மாவையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பட்டர் தடவி கேக் டின்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து இதை சேர்த்துருவோம். ஒரு அலுமினியம் கடாயை வந்து நான் 15 minutes ப்ரீஹீட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இந்த உள்ள அந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 30 to 35 minutes இது வந்து பேக் ஆகட்டும். சிம்லேயே வச்சுடுங்க, கம்ப்ளீட் சிம்மில் இருக்கட்டும். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சட்டிலேருந்து மாற்றி இறக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னா. மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹனி வந்து ட்ரிசில் பண்ணிக்கலாம் லைட்டாக ஸ்வீட்னஸ்க்காக. கேக்கோட டெக்ஸ்சர் இப்படி இருக்குது, ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஹனியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஹனி போடும்போது நல்லா பியோர் ஹனி கிடச்சிதுன்னா போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சுடுறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் இட்லி பிளேட்டுக்கு துணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் புதுசாக துணி வாங்கினேன் கடையில். இந்த மாதிரி வெள்ளை துணி இருக்குல்ல, நான் எப்படி இந்த பிளேட் சைஸுக்கு உங்களுக்கு வெட்டணுன்றத சொல்லி காமிக்கிறேன். சும்மா எனக்கு தெரிஞ்சது, பிளேட்டில் ஊற்றுறதை விட துணியில் ஊற்றுனிங்கன்னா இட்லி வந்து சூப்பராக இருக்கும். டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட்லி பிளேட் இப்படி இருக்குல்ல, இதை கவுத்திருங்க. இதை மெஷர் பண்ணி நம்ம ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். ஓகே, இப்போ நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன்.
இந்த அவுட்லைனுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் இடம் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளேட் ஃபுல்லாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனாக்கா பத்தாமல் போயிடும். நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளேட்டு நல்லா வச்சுட்டு சென்டரில் வந்து இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதுக்கு வந்து நம்ம லைட்டாக இங்கே ஒரு ஓட்டை போட்டுடலாம். போட்டோன்னா அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெளியில் இருந்தால் தான் தண்ணி நம்ம நினச்சிட்டு வைக்கும் போது இட்லி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதே ஷேப்புக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்னதாகிடும். ஸோ இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பு. சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது நான் எப்படி இந்த பிளேட்லேருந்து எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு மறு தண்ணி தெளிச்சுட்டு லேசாக லூசிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இதில் ஃபுல்லாக கவுத்திடுங்க. இந்த மாதிரி லேசாக மெதுவாக எடுத்தோன்னா அழகாக நம்மளுக்கு துணியில் ஒட்டாமல் வரும். இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். துணியில் வச்சது நான் காமிக்கிறேன். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. துணியில் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இட்லி கிடைக்கும். எனக்கு வந்து நார்மல் இட்லி கிடையாது, நான் வந்து குதிரைவாளி மாவு அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி மாவு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் யூஸ் பண்ண துணியை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு நான் திரும்ப அடுத்த பேட்ச் ஊற்றும் போது இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸோ ஒரு சின்ன டிப்பு தான் அது, எனக்கு தெரிஞ்ச டிப். ஸோ எனக்கு வந்து மில்லட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இந்த டின்னரை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் இன்னொரு வ்ளாகில் உங்களை நிறைய சந்திக்கிறேன். பாய்.